வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது அறிவியலில் இருக்கிற தாவரவியலில் வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள் பார்ட் 5. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள். புவியில் உள்ள உயிர் பார்த்தீங்கன்னா அதோட வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மிக முக்கியமானதாக காணப்படுது. மனிதன் விலங்குகளை மிக அதிகமாக தன் பயன்பாடு பொருளாக பார்க்க தொடங்கினான். மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள உறவு நிலை மோசமடைந்தால் புவி பார்த்தீங்கன்னா தன் சமநிலையை இழந்துவிடும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், விலங்குகளின் பயன்கள். விலங்குகளும் அவற்றிலிருந்து பெறப்படுகின்ற பொருள்களும் மனிதனுக்கு பல வகைகளில் பயன்படுது. விலங்குகளின் உபயோகத்தை பொறுத்து அதை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். 1வது, உணவு தரும் விலங்குகள். பால், முட்டை மற்றும் இறைச்சிக்காக தான் விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன. பசு இனங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவையோட பாலுக்காக தான் வளர்க்கப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு ஜெர்சி. சில ஆட்டினங்கள் பார்த்திங்கன்னா அதன் பால் மற்றும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுது. தேனீக்கள் நமக்கு தேனையும் கொடுக்குது. மீன் பார்த்திங்கன்னா புரதம் சார்ந்த உணவுக்கு ஒரு நல்ல மூலமாகவும் இருக்குது. அடுத்து 2வது, புரோமம் தரும் விலங்குகள். செம்பரியாடு, வெள்ளாடு, லாமா என்ற ஒரு வகை கம்பளியாடு போன்ற விலங்குகள் எல்லாமே நமக்கு ரோமத்தை தருது. இந்த ரோமங்களை நம்ம சரியான முறையில் பதப்படுத்தி கம்பளி தயாரிக்கப்படுது. பட்டுப்புழு நமக்கு பட்டு இலையினையும் தருது. அடுத்து 3வதாக, இழுவை விலங்குகள். ஏர் உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் பயன்படும் விலங்குகள் தான் இழுவை விலங்குகள்னு சொல்கிறோம். எருது, காங்கேயம் காளமாடு, குதிரை, யானை, கழுதை போன்ற விலங்குகள் எல்லாமே விளைநிலங்களை உழுவதற்கும் போக்குவரத்துக்கும் உபயோகப்படுத்தப்படுது. அடுத்த ஹெட்டிங், விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள். விலங்கினங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பளி, பட்டு, பால், தேன், இறைச்சி, தோல், முத்து, முட்டை, அரக்கு போன்ற பல வகையான பொருட்களை தருது. ஃபஸ்ட்டு கம்பளியை பற்றி பார்க்கலாம். செம்பரியாடு, வெள்ளாடு மற்றும் லாமா போன்ற ஆட்டினங்களோட உரோமத்திலிருந்து தான் கம்பளி தயாரிக்கப்படுது. இதிலிருந்து என்னென்ன கிடைக்குதுன்னா கம்பளி சட்டை, சால்வை, போர்வை, காலுறை, கையுறை போன்றவை எல்லாமே இந்த கம்பளியிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. அடுத்ததாக இறைச்சி. செம்பரியாடு, வெள்ளாடு, பன்றி, கோழி, இறால், நண்டு, மீன் போன்றவற்றின் இறைச்சி பார்த்திங்கன்னா உணவாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது பட்டு. பட்டுப்புழுக்கள்லிருந்து பட்டு இலை பெறப்படுது. இவற்றிலிருந்து தான் பட்டு ஆடைகளும் தயாரிக்கப்படுது. அடுத்ததாக தோல். ஆடு, மாடு போன்ற கால்நடை விலங்குகளோட தோலை பதப்படுத்தி தான் பைகள், பணப்பைகள், காலணி, கைப்பெட்டி, இடைவார் அதாவது பெல்ட்டு இவை எல்லாமே தயாரிக்கப்படுது. அடுத்ததாக முத்து. முத்து சிப்பிகளிலிருந்து விலை உயர்ந்த முத்து பெறப்படுது. இவை பார்த்திங்கன்னா பல்வேறு ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக அரக்கு. அரக்கு பூச்சி சுரக்கும் ஒரு வகை பிசுந்தான் அரக்கு. இது எதுக்கு பயன்படுதுன்னா வர்ணங்கள், பெயிண்ட்டுகள், வார்னிஷுகள், அச்சுமை, அளவு பொருள் போன்றவையெல்லாம் தயாரிக்க இது பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக பால். பசு, எருமை, ஆடு போன்ற விலங்குகளிலிருந்து நமக்கு பால் கிடைக்குது. அடுத்ததாக தேன். தேனீக்கள் பார்த்திங்கன்னா தேனை சேகரித்து தருது. தேன் பார்த்திங்கன்னா மருந்துகள் சில தயாரிப்பதற்கும் உணவாகவும் பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக முட்டை. வீடுகளில் வளர்க்கப்படும் பறவை இனங்களான கோழி, வாத்து, வான்கோழி இவை எல்லாமே நமக்கு முட்டையை தருது. அடுத்ததாக சில குறிப்பை பற்றி பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழ்ந்த பழங்குடிகள் பார்த்திங்கன்னா காட்டில் உள்ள விலங்குகளின் நடத்தையில் சில மாற்றங்களை கண்டாங்க. அதன் மூலமாக ஏதோ பெரிய ஆபத்து வரப்போவதை உணர்ந்தாங்க. எனவே அத்தீவுகளில் உள்ள பாதுகாப்பான இடம் நோக்கி அவங்க இடமும் பெயர்ந்தாங்க. சிறிது நேரத்தில் அத்தீவை சுற்றி சுனாமி தாக்கியது. அங்கிருந்த மக்கள் எல்லாமே காப்பாற்றவும் பட்டாங்க. அடுத்த ஹெட்டி, விலங்குகளிலிருந்து பெறப்படும் இலைகள். ஃபஸ்ட்டு கம்பளி. செம்பரியாடு, வெள்ளாடு, சடையெருமை, யாக் போன்ற விலங்குகளோட தோல்லிருந்து பெறப்படும் தடித்த ரோமங்களால் தான் இந்த கம்பளி தயாரிக்கப்படுது. இது புரதத்தினால் ஆனது. நம் நாட்டில் பார்த்திங்கன்னா கம்பளி உற்பத்திக்குன்னு பல்வேறு வகையான செம்பரியாட்டு இனங்கள் வளர்க்கப்படுது.
செம்பரி ஆடு ஆட்டின் தோல்லிருந்து பெறப்படும் ரோமம் பார்த்தீங்கன்னா இரு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று சொரசொரப்பான ரோமம், ரெண்டாவது மிருதுவான மெல்லிய ரோமம். பொதுவாக மெல்லிய ரோமங்களில் இருந்தால் கம்பளியில் தயாரிக்கப்படுது. திபெத் மற்றும் லடாக் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சடையிரும்பு கம்பளி கிடைக்குது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் அங்கோராங் வெள்ளாடுகளில் இருந்து பெறப்படும் கம்பளி பார்த்தீங்கன்னா அங்கோரா கம்பளின்னு சொல்லப்படுது. காஷ்மீரில் உள்ள வெள்ளாடு பஸ்மினா. இதன் கீழ்ப்பகுதியில் உள்ள ரோமங்கள்லிருந்து நெய்யப்படும் மிருதுவான சால்வையே பஸ்மினா சால்வைகளாகும். இவை மிருதுவானது மற்றும் விலை உயர்ந்தது. அடுத்த ஹெட்டி கம்பளியை பதப்படுத்துதல். ரோமங்கள்லேருந்து தான் கம்பளி தயாரிக்கப்படுது. செம்பரி ஆட்டோட மேல்புற தோல்லிருந்து மெல்லிய அடுக்காக உள்ள ரோமங்கள் வெட்டப்படுது. இந்த முறையை தான் ரோமத்தை கத்தரித்தல்னு சொல்கிறோம். இந்த கம்பளியிலிருந்து கம்பளி சட்டை, சால்வை, போர்வை, கால் உறை, கை உறை போன்றவையெல்லாம் தயாரிக்கப்படுது. அடுத்ததாக பட்டை பற்றி பார்க்கலாம். பட்டு என்பது பட்டுப்பூச்சியிடமிருந்து பெறப்படும் ஒரு இயற்கை இலை தான். இந்த பட்டுப்புழுக்களோட உமிழ்நீர் சுரப்பிகளில் சுரக்கப்படும் புரதப் பொருள் தான் இந்த பட்டு இலை. மல்பேரி பட்டுக்களின் இளம் உயிர்கூடுகள், இந்த உயிர்கூடுகளை வந்து கக்குன்னு சொல்கிறோம். இதிலிருந்து பெறப்படும் இந்த பட்டு இலை தான் மிகச்சிறந்த பட்டு இலைன்னு கருதப்படுது. பட்டு துணிகளை முதலில் உருவாக்கியவர்கள் பண்டைய சீனர்கள் தான். அடுத்த ஹெட்டி பட்டோட பயன்கள். பட்டு ஆடைகள் பாராஷூட் தயாரிக்கவும், தொலைபேசி மற்றும் கம்பியில்லா ஏற்பியில் இந்த காப்பிடப்பட்ட கம்பி சுருளாகவும் இந்த பட்டு பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக சில குறிப்புகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஆட்டிலிருந்து ரோமத்தை கத்தரிக்க ஒரு புது முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் இந்த புதிய முறைக்கு பயோகிளிப்னு பெயர். தூய பட்டு என்பது பட்டுப்பூச்சியிடமிருந்து கிடைக்கும் ஒரு மிருதுவான இயற்கை இலை தான். இது இலைகளின் ராணி எனவும் அழைக்கப்படுது. அடுத்த ஹெட்டிங் பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டு உற்பத்திக்கென பட்டுப்புழுக்களை வளர்க்கும் முறையை தான் நம்ம பட்டுப்புழு வளர்ப்புன்னு சொல்கிறோம். இந்தியாவில் இது ஒரு மிக தொன்மையான தொழில்களில் ஒன்று. பட்டுப்புழுவோட கூட்டிலிருந்து இந்த பெறப்படும் இலையை வந்து பட்டு இலைன்னு சொல்கிறோம். பலவிதமான பட்டுப்புழுக்களிலிருந்து பலவிதமான நெசவின் தன்மைக்கேற்ற பலவிதமான பட்டு உற்பத்தி செய்யப்படுது. பட்டோட வகைகளை பற்றி பார்க்கலாம். மெல்பேரி பட்டு, டெசர்ட் பட்டு, எரிப்பட்டு, முகா பட்டு. பட்டு இலைகளிலேயே மிக அதிக அளவில் பயனில் உள்ளது மல்பேரி பட்டு தான். இந்த மல்பேரி பட்டு பார்த்தீங்கன்னா தரத்தில் சிறந்ததாக காணப்படுது. ஏன் அப்படின்னா இது மென்மையாகவும் பளபளப்பான வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டதாகவும் காணப்படுது. அடுத்த ஹெட்டிங் பட்டு இலை தயாரித்தலின் நிலைகள். பெண் பட்டுப்புழு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். இந்த முட்டைகளை பார்த்தீங்கன்னா சுகாதாரமான சூழ்நிலையில் உகந்த வெப்பநிலையில் வைக்கணும். இளம் உயிரிகள் பார்த்தீங்கன்னா முட்டையிலிருந்து வெளிவரும்போது இவைகள் மல்பேரி என்ற முசுக்கொட்டை இலைகளை தான் உண்ணும். 5 முதல் 30 நாள் உண்ட பிறகு இலைகளால் தன்னை சுற்றி அமைத்து ஒரு கூடு மாதிரி உருவாக்கிக்கிறோம். இந்த கூடைத்தான் நாம் கக்குன்னு சொல்கிறோம். இந்த கக்கூன் கூடுகளை பார்த்தீங்கன்னா கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து பின்னர் பட்டு இலைகள் பிரித்தெடுக்கப்படுது. பட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு சுருளுதல்னு சொல்கிறோம். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பட்டு துணியாக நெய்யப்படுது. அடுத்ததாக சில குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். சீனாவைச் சேர்ந்த செலிங்ஸி என்ற பேரரசி தான் முதன் முதலில் பட்டை கண்டுபிடித்ததாக நம்பப்படுது. இந்தியா பார்த்தீங்கன்னா உலகின் பட்டு உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்குது. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சிறுவந்தாடு, திருப்புவனம், ஆரணி போன்றவை. அடுத்த ஹெட்டி தேனீ வளர்ப்பு. தேனீக்கள் தேன் கூடுகளில் வாழுது. இந்த தேன் கூடு பார்த்தீங்கன்னா பல சிறிய அறைகளால் ஆனது. தேனீக்கள் கூட்டமாக வாழும். இந்த தேன் கூட்ட 3 வகையான தேனீக்கள் உள்ளன. அவை என்னென்னா ஃபஸ்ட்டு ராணி தேனி, 2வது ட்ரோன் ஆண் தேனி, 3வது வேலைக்கார தேனி. ஒரு தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் காணப்படும். முட்டையிடுவதையே ராணி தேனியின் வேலை. இனப்பெருக்கத்திற்கு உதவும் நூற்றுக்கணக்கான ஆண் தேனீக்கள் அங்கு காணப்படுது. வேலைக்கார தேனீகள் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் காணப்படுது. இந்த வேலைக்கார தேனீகள் பார்த்தீங்கன்னா பல வேலைகளை செய்யும். தேன் பார்த்தீங்கன்னா நமக்கு உணவாக பயன்படுது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி போன்ற மருத்துவ துறைகளில் மருந்து தயாரிப்பில் இந்த தேன் பயன்படுது. தேனீக்கள் பார்த்தீங்கன்னா மெழுகை உற்பத்தி செய்கிறது. இது மெழுகுவர்த்தி தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுது.
அடுத்ததா சில இந்திய வகை தேனீக்களை பார்க்கலாம். ஒன்று பாறை தேனி, ரெண்டாவது சிறிய தேனி, மூணாவது இந்திய தேனி. தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா தேனை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்குன்னு தேனீக்கள் வளர்க்கப்படுது. இந்த தேன் உற்பத்திக்குன்னு மிக அதிக அளவில் தேனீக்கள் வளர்க்கும் முறையைத்தான் நாம் தேனி வளர்ப்புன்னு சொல்கிறோம். தேனீக்களோட இனத்திலேயே இத்தாலிய இனமான ஏபிஎஸ் மெல்லிபரா இவை தான் தேனி வளர்ப்புக்கு மிக உகந்த இனமாக காணப்படுது. ஏன் அப்படின்னா இவை மிக அதிக தேனை உற்பத்தி செய்யும் திறனுடையதாக இருக்குது. மேலும் இது கொட்டும் தன்மை குறைவாகவும் காணப்படுது. அடுத்ததாக சில குறிப்புகளை பார்க்கலாம். தேனில் உள்ள கூட்டு பொருளோட அளவை பற்றி பார்க்கலாம். இதில் சர்க்கரை 75% இருக்குது, நீர் 17% இருக்குது, தாது உப்புக்கள் 8% காணப்படுது. அடுத்த ஹெட்டிங் கோழி வளர்ப்பு. முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் இந்த கோழி இனங்கள் வளர்க்கப்படும் முறைக்கு தான் கோழி வளர்ப்புன்னு சொல்கிறோம். கோழி, வாத்து, வான்கோழி போன்ற பறவை இனங்கள் எல்லாமே முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுது. கோழி வளர்க்கும் இடங்களை நாம் கோழி பண்ணைன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம்தான் கோழி பண்ணை தொழிலில் புகழ்பெற்று விளங்குது. நம் நாட்டில் வீடுகளில் வளர்க்கப்படும் பறவைகளில் அதிகம் விரும்பப்படும் பறவை கோழி தான். கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போது மிகப்பெரிய தொழிலாக வளர்ந்து வருது. சில வகை கோழி இனங்கள் முட்டைக்காக மட்டுமே வளர்க்கப்படுது. இக்கோழிகள் முட்டையிடும் கோழிகள்னு சொல்கிறோம். சில வகை கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக தான் வளர்க்கப்படுது. இந்த கோழிகளை தான் நாம் கறி கோழிகள்னு சொல்கிறோம். கோழி பண்ணைக்கு நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் அவசியம். வளரும் கோழிகளுக்கு தானியங்களும் மிக அதிக அளவில் தண்ணீரும் கொடுக்கணும். அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் கோழிகளுக்கு அடைகாக்கும் கோழிகள்னு சொல்கிறோம். அவை முட்டையின் மேல் அமர்ந்து முட்டைக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது. இது அடைகாத்தல்னு சொல்கிறோம். 21 நாள் கழித்து முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கும். அடுத்ததாக சில குறிப்புகளை பார்க்கலாம். டாப்கோ தமிழ்நாடு கோழி வளர்ப்பு துறை. இது வெள்ளி புரட்சி இந்தியாவில் பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் ஒரு புதிய அறிவியல் நடைமுறை. இதைத்தான் நாம் வெள்ளி புரட்சின்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங் விலங்குகளின் பாதுகாப்பும் பராமரிப்பும். மனிதன் பார்த்திங்கன்னா விலங்குகளை சார்ந்து தான் வாழ்கிறோம். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பார்த்திங்கன்னா ஒன்றையொன்று சார்ந்தும் இருக்குது. இயற்கையோட சமநிலையை பராமரிக்க விலங்குகள் மற்றும் தாவரங்களை நாம் பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய உயிர் வாழ்வும் இவைகளை சார்ந்ததாக தான் காணப்படுது. அடுத்த ஹெட்டிங் வீட்டு விலங்குகளின் பாதுகாப்பு. வீட்டு வளர்ப்பு விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உணவு, தூய குடிநீர் கொடுத்து அவற்றை நோயண்டாமல் பாதுகாக்கணும். அவற்றோட தங்கும் இடம் தூய்மையானதாகவும் காற்றோட்டமானதாகவும் வெளிச்சமானதாகவும் இருக்கணும். இதனால தான் இவை நோயிலிருந்து பாதுகாக்கப்படும். அடுத்த ஹெட்டிங் வன உயிரிகளின் பாதுகாப்பு. பயிர் செய்வதற்காகவும் மேய்ச்சலுக்காகவும் வீடு மற்றும் தொழிற்சாலைகள் கட்டுவதற்காகவும் மக்கள் பார்த்திங்கன்னா மிக அதிகமான விளைநிலங்களை பயன்படுத்துகிறாங்க. இதனால் பல தாவர மற்றும் விலங்கினங்கள் பார்த்திங்கன்னா அழியும் அபாய நிலையில் காணப்படுது. சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல், மாசுபடுத்துதல், அதிக அளவு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துதல் போன்ற காரணங்களால் தான் பல தாவர மற்றும் விலங்கினங்கள் அழியுது. பூமியில் சில உயிரினங்கள் முழுதுமாக அழிந்தும் விட்டன. விலங்குகள் தொடர்ந்து இல்லாது இருந்தால் அவை அழிந்த இனம்னு சொல்கிறோம். ஒரு விலங்கு அழியக்கூடிய நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்தால் அவை அழிந்து கொண்டிருக்கும் இனம்னு சொல்கிறோம். வனவிலங்கு பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தலை வனவிலங்கு பாதுகாப்புன்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங் வனவிலங்கு பாதுகாப்பிற்காக நாம் செய்ய வேண்டியவை. ஃபஸ்ட்டு தேசிய பூங்கா மற்றும் வன உயிரி சரணாலயங்களை அமைக்கணும். அடுத்ததாக உயிரிகளை வேட்டையாடுதலை தடுக்கணும். மூணாவதாக காடுகளை அழிப்பதை தடுக்கணும். வன உயிரிகள் மற்றும் காடுகள் பார்த்திங்கன்னா நமது நாட்டின் பெருமையை பறைசாற்றும் ஒரு அரிய வளங்கள். இந்த தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரோட கடமையும் ஆகும். அடுத்த ஹெட்டிங் விலங்குகளை பாதுகாக்கும் முறைகள். தாவரத்தையோ விலங்கினையோ ஊனப்படுத்தக்கூடாது. மரங்களை வளர்த்து பூச்சி மற்றும் பறவைகள் தங்கும் இடத்தை ஏற்படுத்தி தரணும். விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது. இதுக்கு எடுத்துக்காட்டாக யானை தந்தம். அடுத்ததாக சில குறிப்புகளை பார்க்கலாம். ப்ளூ கிராஸ் என்பது விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இது பராமரிப்பல்லாத விலங்குகளுக்கு இருப்பிடம் ஏற்படுத்தி தருவதும் பாதுகாப்பை தருவதும் தான் இதோட நோக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.